ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாலிவுட் டு தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிளாக் ஆடம் என்ற வில்லன் கேரக்டருக்கு பவர்ஸ் எப்படி கிடச்சிது, அவர் யார், எப்படிப்பட்டவர், அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட், இந்த வீடியோவில் பிளாக் ஆடமோட பவர்ஸ்லாம் என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. பிளாக் ஆடம் பல வருஷங்களுக்கு முன்னாடி எஜிப்டில் வாழற ஒரு சாதாரண மனுஷன்தான். அவனோட பேர் அப்போ டெத் ஆடம். நம்ம சேனலில் இருக்கனே பிளாக் ஆடம் டீசரில் இருக்கிற சில விஷயங்களை வச்சு இந்த படத்தோட கதை என்ன நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ இந்த பிளாக் ஆடமையும் அந்த நாட்டு மக்களையும் அந்நாட்டில் இருக்கிற மந்திரவாதி ஒருத்தன் அடிமையாக ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் பிளாக் ஆடமுக்கு அந்த பவர்ஸ் கிடைக்கும். அந்த பவர்ஸை பிளாக் ஆடமுக்கு ஷசாம் தான் கொடுத்தது. ஷசாம்னா இந்த மூவியில் நடிக்கிற ஷசாம் இல்லை, ஷசாமோட பவர்ஸை காலங்காலமாக ஷேர் பண்ணிட்டு வர முன்னோர்கள் ஷசாம் தான் பிளாக் ஆடமுக்கு அந்த பவர்ஸை கொடுத்தது. ஷசாம் எதுக்கு பிளாக் ஆடமுக்கு அந்த பவர்ஸை கொடுத்தாருனா, பிளாக் ஆடம் அவங்க மக்களுக்காக அதிகமாக போராடினார், அதுக்காக தான் வந்து ஷசாம் பார்த்து இவன் தான் சாம்பியன் சொல்லி ஷசாம் வந்து பிளாக் ஆடமுக்கு முழு பவர்ஸையும் கொடுக்கல, தன்னோட பவர்ஸில் குறிப்பிட்ட அளவுக்கு பிளாக் ஆடமுக்கு கொடுத்துக்கிறாரு. ஷசாம் பவர்ஸை கொடுத்ததுக்கப்புறம் அவர் பேர் வந்துமே டெத் ஆடம் இல்லை, பிளாக் ஆடம் சொல்லி பேரை மாற்றி வைப்பார். சரி, இந்த பிளாக் ஆடம்ன்ற கேரக்டர் சூப்பர் வில்லன், அவர் வந்து ஹீரோ மாதிரி இதில் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் வில்லன் கேரக்டர் இனிமேல் தான் பண்ண போகிறாரு. அவர் என்ன பண்ணார்னால், பிளாக் ஆடம் அவருக்கு கிடச்ச பவர்ஸை வச்சு 1000 வருஷமாக யூனிவர்ஸை பார்த்து நின்றுருப்பார். 1000 வருஷம் கழிச்சு அவர் இடத்துக்கு திரும்பி வரப்போ தான் அவருக்கு பெரிய ட்விஸ்ட்டே காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஷசாம் இடத்துலேயே வந்து வாழறதுக்கு முடிவு பண்ணியிருப்பார். ஸோ இடத்துல வாழறதுனால அவர் பவர்ஸ் ஆகிட்ட நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸை பாதுகாக்கிற கேப்டன் மார்வல் ஃபேமிலிக்கு அந்த பவர்ஸை ஷசாம் ஷேர் பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஷேர் பண்ணி கொடுத்தனால பிளாக் ஆடம் 1000 வருஷத்துக்கு திரும்ப வரப்போ கேப்டன் மார்வல் ஃபேமிலியை பார்த்து இவங்களாம் நம்ம எதிரிகள் நினச்சிக்கிட்டாரு. பிளாக் ஆடம் இடத்துல ஓவர அராஜகம் பண்ணுறதுனால பிளாக் ஆடமை மந்திரத்தால் சிறைப்பிடிச்சு வைப்பாங்க. நீங்கள் இந்த டீசர்லேயே பார்த்துருந்தீங்களான்னு உங்களுக்கு தெரியும், பிளாக் ஆடம் 5000 வருஷம் கழித்து அந்த மந்திர சிறையிலேருந்து வெளில வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஷசாம் எர்த்தில் வாழ வந்தனால இனிமேட்டு அவர் எர்த்திலே இருந்து அதுக்கப்புறம் எர்த்தில் இருக்கிறவங்களுக்கே தன்னோட பவர்ஸை ஷேர் பண்ணி கொடுத்தாரு. அப்படி ஷேர் பண்ணி கொடுத்து வழியில் வந்ததுதான் இப்போ மூவியில் பார்க்குற இந்த ஷசாம். இவ்வளோ நேரம் பிளாக் ஆடமோட ஆர்ஜின் என்னென்னு பார்த்தோம். இப்போ பிளாக் ஆடமோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். பிளாக் ஆடமுக்கு சூப்பர் மேனோட ஸ்டெமினா இருக்குது. சூப்பர் மேன் மாதிரி எந்த ஒரு பொருளும் வெயிட்டானதாக இருந்தாலும் ஈஸியாக தூக்க முடியும். எஜிப்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சாமி பேர் என்னன்னா ஷூ. அவங்களோட பவர்ஸும் பிளாக் ஆடம் கிட்டே இருக்குது. பிளாக் ஆடமுக்கு தன்னை சுற்றி எப்போ ஆபத்து வந்தாலும் பாதுகாத்துக்கூடிய செல்ஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பிளாக் ஆடமால் 1000 வருஷம் வாழ முடியும். மின்னல் பவர்ஸ், சூரியன் பவர்ஸ், எப்படி அடித்தாலும் வந்து வலியை தாங்கக்கூடிய சக்திகள் அண்ட் புல்லட் ப்ரூஃப், புல்லட் கேட்சிங் போன்ற பல சக்திகள் பிளாக் ஆடம் கிட்டே இருக்குது. ஷசாம் மாதிரியே பிளாக் ஆடம் கிட்டே இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் ஃபுல் பவர்ஸ் ஷசாம் கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஷசாம் இவருக்கு குறிப்பிட்ட அளவு பவர் தான் கொடுத்துக்கிறாரு. ஸோ ஷசாம் தான் பவர்ஃபுல், ஷசாமால் பிளாக் ஆடம் அழிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.